ஹாய் கைஸ் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு வரப்போற அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு அப்படி என்னென்ன அப்டேட்லாம் அப்டேட் பண்ண போறாங்க அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பேனர்ல எந்த அப்டேட்டும் அந்த மாதிரி இல்லை, நார்மலா இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க. மற்றபடி நாளைக்கு ஃப்ரீ மேஜிக் கியூப் ஈவெண்ட் இருக்கு, அது போக கத்தி ஸ்கின் ஃப்ரீ லாகின் ரிவர்ஸ் மிஸ் பண்ணாம எல்லாருமே எடுத்துக்கிடுங்க. சரி ஓகே நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காலையில் அதாவது 4 மணிக்கு முன்னாடி, 4 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு அந்த மேஜிக் ஃப்ரீ ஈவெண்ட் அப்டேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படி பார்க்கும்போது கால் பேக் ஈவெண்ட்டு கம் பேக் அதாவது ரிட்டர்னில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்மளுக்கு நாளைக்கு வந்துச்சுன்னா ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 4 நாள் இதே மாதிரி டைம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதனால் கால் பேக் ஈவெண்ட் வர்றக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது கைஸ். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிடுங்க. எந்த ஈவெண்ட்டு ஃப்ரீ ஈவெண்ட் வந்தாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எதுனாலும் நம்மளுக்கு ஒரு நாள் இல்லைன்னா அடுத்த நாள் கூட கொஞ்சம் ரேரான ஐட்டமாக தான் அந்த ஐட்டம் தெரியும். சரி ஓகே நம்ம நியூஸ் ஆப்ஷனில் பார்க்கும்போது நியூஸ்லேயும் எந்த அப்டேட்டுமே கொடுத்த மாதிரி இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நம்ம ஸ்டோரில் பார்த்துடலாம். ஸ்டோரில் ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்தோம். ஸ்டோர்லேயுமே எந்த அப்டேட்டுமோ அந்த மாதிரி தெரியல. இந்த M1014 எப்போ தான் அப்டேட் பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரத்துக்குள்ள அப்டேட் ஆக போது ஆனால் கொஞ்சம் வெறித்தனமான ஒரு ஈவெண்டில் அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் நம்மளுக்கு வரும்போது எப்படி அந்த ஹோலிடே ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த M1014 அது போக அந்த பண்டில் எல்லாமே விடுவாங்க. கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் வந்துடும், அது மட்டும் கன்ஃபார்ம். சரி ஓகே ஸ்டோரில் பார்த்தீங்கனாலும் எந்த அப்டேட்டுமே வரல. ஸ்டோரில் நம்மளுக்கு காலையில் 4 மணிக்கு உள்ள எந்த அப்டேட்டுமே அந்த மாதிரி இல்லை. மற்றபடி நம்மளுக்கு லக்கி ராயலில் ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லைனா டிஸ்கவுண்ட் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தேன். டிஸ்கவுண்ட்டும் எதுவுமே வந்த மாதிரி இல்லை, நார்மலாக இருக்கிறதா அப்படியே இருக்குது. சரி வாங்க நம்ம ஃப்ரீ மேஜிக் கியூப் ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். நம்மளுக்கு நாளைக்கு ஃப்ரீ மேஜிக் கியூப் ஈவெண்ட்டு கொடுக்குறாங்க. காலையில் ஓபன் பண்ண உடனே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கேம் ப்ளே பண்ணினா மட்டும் போதும், எந்த ரிஸ்க் எதுவுமே கிடையாது. நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க, கேம் ப்ளே பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரீ மேஜிக் அதாவது இந்த ஃப்ரீ மேஜிக் கியூப் பிரகனட் அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் இந்த லாகின் ரிவார்ட்ஸ் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் லாகின் பண்ணுற மூலயமா கொடுத்துருக்காங்க. 28ஆம் தேதி காலையில் 4 மணிலிருந்து 29ஆம் தேதி காலையில் 4 மணி வரை தான் இந்த கத்தி ஸ்கின் இருக்கும், அது லாகின் ரிவார்ட்ஸ் தான். நீங்கள் அந்த ஒரு நாள் நாளைக்கு மட்டும் நீங்கள் லாகின் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா இந்த லெஜெண்டரி கத்தி ஸ்கின் நீங்கள் எடுக்க முடியாது. அதனால் லாகின் பண்ணாலே மட்டும் போதும், நீங்கள் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிடலாம். எந்த ரிஸ்க் எதுவுமே கிடையாது கைஸ். நீங்கள் கேமுக்குள்ளே மட்டும் வந்தால் போதும் கைஸ். சரி ஓகே நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரீ மேஜிக் கியூப் நம்மளுக்கு 40 பிரகமேட் கொடுக்குறாங்க. இந்த 40 வச்சு பழசு என்கிட்ட 80 இருக்குது, யார்கிட்டலாம் இருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட 80 இருக்குது, இப்போ ஒரு 40 கலெக்ஷன் பண்ணுறோமா, 40 50 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் விளாண்டிங்கன்னா 5 கொடுக்குறாங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் விளாண்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 அப்படின்னா 10 கொடுக்குறாங்க. நீங்கள் சரியாக ஒரு 1.5 மணி நேரம் விளாண்டா போதும், 1.5 மணி நேரம் விளாட்ற மூலியமாக 50 கொடுக்குறாங்க. இந்த 50 வச்சு என்கிட்ட ஏற்கனவே 80 இருந்துச்சு, அதனால் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம், ஒரு மேஜிக் கிஃப்ட் ஃப்ரீயாக எடுத்துக்கிடலாம். அடுத்ததான் நம்மளுக்கு இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் அப்டேட் ஆகுது. ஃபிஸ்ட் ஸ்கின் எதில் ப்ரோ அப்டேட் பண்ணுறாங்க அப்படி கேட்பீங்க. நம்மளுக்கு வரப்போகிற நியூ ஃபேடன் வெல்ல அப்டேட் ஆகுது. இது பயங்கரமான அப்டேட்டாக இருக்குது, ஏன்னா அதர் சர்வரில் நாளைக்கு 4 அன்னைக்கு அப்டேட் ஆகுது. அதை பற்றி நியூஸ் இன்னும் வரல, ஆனால் கன்ஃபார்ம் படுத்த முடியலை. ஆனால் வருதுங்கிறத பிரேசில் உள்ள யூடியூப் சேனல்காரங்க சொல்லியிருக்காங்க, வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன், முடிச்ச அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கூட வீடியோ போடுறேன். சரி ஓகே நம்ம வந்து நியூ ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்துட்டோம். பயங்கரமான ஒரு ஸ்கின்னு பார்க்குறக்கு பங்கமாக கொடுத்துருக்காங்க, அதுவும் ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீமேல் காஸ்ட்யூம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ரோஸ் கலர் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். வந்த உடனே எல்லாருமே ட்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது என்னென்னா நியூ மேஜிக் கியூப் ராயல். இப்போத்துக்கு பிரேசஸ் சர்வரில் நாளைக்கு அப்டேட் ஆக போகிற நியூ மேஜிக் கியூப் ராயல். ஏற்கனவே இந்தோனேஷிய சர்வரில் இது அப்டேட் ஆனது. இந்தோனேஷிய சர்வரில் அப்டேட் ஆகி 1-3 நாள் தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போத்துக்கு நாளைக்கு பிரேசில் சர்வரில் இந்த நியூ மேஜிக் கியூப் ராயல் அப்டேட் பண்ணுறாங்க. இது ராயல் பொறுத்த அளவில் கொஞ்சம் டைமண்ட் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு மேஜிக் கியூப் பர்மனண்டாக கிடைக்கும், அதுதான் ஒரு கெத்து. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. நாளைக்கு அவங்க சர்வரில் லான்ச் பண்ணுறாங்க. வெறும் கம்மியான டைமண்ட் தான், ஒரு ஸ்பின்னுக்கு 40 டைமண்ட் கொடுப்பாங்க, ஒரு 5-10 ஸ்பின் கொடுப்பாங்க, 10 ஃப்ரீ, 400 டைமண்ட் கொடுப்பாங்க. ஒரு தரமான மேஜிக் கியூப் ராயல் வேறு லெவலில் தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம சர்வரில் வந்திருக்கா வரலைங்கிறது சின்ன டவுட்டாக தான் இருக்குது, ஏன்னா அதர் சர்வரில் ரொம்ப நாள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, அது போக போன வாரத்தில் கூட இந்தோனேஷிய சர்வரில் அப்டேட் ஆனது.
சரி ஓகே, நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு தரமான ஈவெண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நியூ மேப் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே சேர்க்குறாங்க நம்மளுக்கு, அதாவது மேப்பில் நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுபோக நம்மளுக்கு ஹெலிகாப்டர் ஊர் பட்டது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்டேட்லாம் பயங்கரமான அப்டேட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. வர 1ஆம் தேதி வெறித்தனமான ஒரு அப்டேட் இருக்குது, அதனால் வெயிட்டிங்கில் இருங்க. என்னென்ன ஐட்டம் கொண்டு வராங்க, என்ன மேப்லாம் கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன கேரக்டர் விட போகிறாங்க, என்னதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, ஸ்டோர்லேயும் அப்டேட்டு நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. அதனால் ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வர 1ஆம் தேதி வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அட்வான்ஸ் சர்வர் அப்டேட் கிடைச்ச உடனே வீடியோ போடுறேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு வரப்போகிற நியூ கேரக்டர் மிஸ்டர் 1. இந்த கேரக்டர் பொறுத்த அளவில் தாய்லாந்து சர்வர் அதுபோக அரவிந்த் சர்வரில் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறாங்க. அரவிந்த் சர்வரில் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம சர்வருக்கு அட்வான்ஸ் சர்வர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வராது, கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கேரக்டர் பொறுத்த அளவில் அரவிந்த் சர்வரில் உள்ள கேரக்டர் நினைக்கிறேன், அதனால தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்வரில் லான்ச் பண்ண போகிறாங்க. அவங்க சர்வரில் அப்டேட் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் 1ஆம் தேதி வருது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. வந்த உடனே உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. எப்படியும் அவங்க சர்வருக்கு ஒரு டைமும் டாப் அப் ஈவெண்ட்டு இல்லைனா லாகின் ரிவார்ட்ஸு இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம சர்வரில் ஜே கேரக்டர் நம்மளை இந்திய சர்வருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, அதர் சர்வருக்கு 500 டைமண்டு இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி கொண்டு வராங்கங்கிறத. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது என்னென்னா, ரொம்பவே சூப்பரான ஆண்ட்ரோ கேரக்டர். இந்த கேரக்டருக்கு நியூ அப்டேட்டாக நம்மளுக்கு ஒரு அப்டேட் பண்ணுறாங்க, அது மொத்தம் இந்த கேரக்டருக்கு அப்டேட் பண்ணுறாங்க. ஆனால் வரப்போகிற 1ஆம் தேதி உள்ள அப்டேட்டில் ஒரு பேனர் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்களே, அந்த பேனர் எல்லாமே வந்திருக்கு. உங்களுக்கு காலையில் போடுற வீடியோவில் சொல்கிறேன், இல்லைனா சாயங்காலம் நார்மலாக எப்பவும் போடுற வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நியூ பேனர் லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ பேனர் மட்டும் கிடையாது, உள்ள உள்ள மேப் எல்லாமே இன்னும் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் உள்ள டிஸ்பிளே நிறைய ஐட்டம் வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருங்க. அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் வரும், முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஃப்ரீ ஃபயர்லே ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வின்ஸ் அ கோல்ட் ஆப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட ரெஃபரில் உங்களுக்கு 52 ரூபா கொடுப்பாங்க. அந்த 52 ரூபா வச்சு நீங்கள் ஃப்ரீ டைமண்ட் அதிலே டாப்அப் பண்ணிக்கிடலாம். இல்லைனா ஏதாவது கேம் ப்ளே பண்ணி இன்னும் உங்களோட டைமண்ட் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த 52 ரூபா வச்சு இன்னும் மணி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். மறக்காமல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அதுபோக நம்மளுக்கு அடுத்ததாக வரப்போகிற நியூ பேடன் வில்ல இந்த லெஜெண்டரி கன் ஸ்கின் M1887 அப்டேட் ஆகுது. இது ரொம்பவே சூப்பரான ஸ்கின்னு, டேமேஜ் ரேட்டாக போயிரு. இதெல்லாம் நார்மலாக கொடுக்குறதான் இந்த ஸ்கின்னுக்கு வெறித்தனமான எமோட்டும் அப்டேட் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் எந்த சர்வருமே அப்டேட் ஆகலை, இது அதாவது இந்த எமோட்டு தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் படுத்தவும் முடியல. கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருங்க, வேறு லெவல் ஒரு அப்டேட் வருது, அதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.